அனைவருக்கும் வணக்கம். நாஞ்சில் சம்பத் நாடறிந்த திராவிட சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர். இவர் அதிமுகவில் இருந்தபோது பேசிய பழைய வீடியோ ஒன்றை முதலில் பார்த்து விடுங்கள். ஒரே ஒரு ஜீவராசி தான் வாந்தி எடுத்தது திருப்பி திங்க, அது யாருன்னா கர்ணன். அவனே மூடி அவனே இப்ப திறக்கிறான் கூட்டம். அது யாருன்னா இந்த சுபவீரபாண்டியன். அவன் காசு கொடுத்தா குறப்பான். இன்னொருதான் வீரமணி, நம்ம வீரமணி இல்ல கீ வீரமணி. இது கேசி அவன் கீ வீரமணி. அவன் ஒருத்தன், அவனுக்கு இறுதி உருவத்துக்கு ஆள் இல்லாம அவன் சாகாம இருக்கான். அவனை கூட்டிட்டு வரலாம். இவன் இன்னொருத்தன் கருணானது. இவன் எமனுக்கே விருப்பம் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்ந்து. சமீபத்தில் ஈ வே ராமசாமியின் 48வது நினைவு நாள் கருத்தரங்கம் சென்னை வேப்பேரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு பேசும்போது, மத்தியில் இருக்கக்கூடிய விசித்திரமான சூழல் என்னவென்றால், பிரதமர் மோடி 2வது முறையாக பதவியேற்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை வழங்கினார். அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்திற்கு அவ்வளவு மரியாதை தருகிறார் என்றால் அதில் எந்த சட்டத்தை பின்பற்றுகிறார் என்பதுதான் என் கேள்வி. முதல்வர்களில் முதன்மையானவர் நம் முதல்வர் MK ஸ்டாலின் என்பதை கடந்த 6 மாதத்திலேயே நிரூபித்துள்ளார். பெரியாரின் போராட்டங்கள் எப்பொழுதும் உடனடி வெற்றியை தராது, ஆனால் உரிய நேரத்தில் வெற்றி வந்தே தீரும். நீட் தேர்வு ரத்து தீர்மானம், ராஜீவ் கொலையாளிகள் 7 பேர் விடுதலை உள்ளிட்ட தமிழக அரசின் தீர்மானங்கள் ஆளுநர் மாளிகையில் உள்ள ஊறுகாய் ஜாடியில் ஊறிக்கொண்டிருக்கிறது. இதைவிட அரசியல் சட்டத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் யாராக இருக்க முடியும்? பெரியார் என்ற ஆயுதம் என்றுமே கூர்மையான ஆயுதம். இன்றைய திமுக ஆட்சிக்கு திராவிடர் கழகம் வாளாகவும் இருக்கும், கேடயமாகவும் இருக்கும் என்று பேசியிருப்பது உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டதுதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு. நன்றி.